வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 4ல எக்ஸாம்பிள் 12 பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம்பிள் 12 பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்குலர் பார்க் இஸ் டு பி டிசைன் ஹூஸ் பிரெத் இஸ் 3 மீட்டர் லெஸ் தென் லென்த். ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் பார்க் வந்து டிசைன் பண்றாங்க, அதோட பிரெத் வந்து என்ன சொல்றாங்கன்னா லென்த்தை விட 3 மீட்டர் கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது. ஸோ டயக்ராம் பாருங்க, இதுதான் ரெக்டாங்குலர் பார்க். முதல்ல கீழே இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கீழே இருக்கிறது மட்டும் என்ன உங்களுக்கு அப்படின்னா ரெக்டாங்குலர் பார்க், அதோட பிரெத் வந்து என்ன சொல்றாங்க லென்த்தை விட 3 மீட்டர் கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அப்ப லென்த் வந்து பிளஸ் 3 மீட்டர் அதிகமா இருந்தா பிரெத் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்கும், கம்மியா இருக்கும். கண்டிஷன் பாருங்க, இஸ் டு பி டிசைன் ஹூஸ் பிரெத் இஸ் 3 மீட்டர் லெஸ் தென் லென்த். இங்க அதான் பீம் போட்டிருக்கிறது பிரெத். ஓகே, அதோட பிரெத் வந்து என்ன சொல்றாங்கன்னா 3 மீட்டர் லென்த்தை விட கம்மியா இருக்கும்ன்றாங்க. ஸோ லென்த் பிளஸ் 3 இருக்கு அப்படின்னா பிரெத் வந்து என்ன இருக்கு, வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ இதுதான் பிரெத், இது வந்து லென்த். ஓகே, நெக்ஸ்ட் its area is to be designed 4 square meter more than the area of the park that has already made in the shape of an isosceles triangle. okay, அது என்னன்னு பார்க்கலாம். with its base of the breadth of the rectangular park and of the altitude 12 meter, altitude 12 meter இருக்கு, isosceles triangle ஓட height வந்து 12 meter னு சொல்றாங்க. இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ஒன்னு area of rectangular park, நெக்ஸ்ட் இன்னொன்னு ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் இந்த கண்டிஷன், ஏரியா ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இந்த கண்டிஷன். இந்த ரெண்டும் ஈக்குவல் பண்ணி தான் நம்ம என்ன ரெக்டாங்குலர் பார்க்கோட லென்த் பிரெத் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க், ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க்கோட லென்த் பிரெத் கண்டுபிடிக்கணும். அப்ப பிரெத்தோட வேல்யூ நம்ம என்ன நமக்கு தெரியும், எக்ஸ் மீட்டர்னு தெரியும். லென்த்தோட வேல்யூ என்னது, எக்ஸ் பிளஸ் 3. ஸோ அது ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, லெட் பிரெத் பி எக்ஸ் மீட்டர் அண்ட் இதுதான் பிரெத் அண்ட் லென்த் எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் 3 அண்ட் லென்த் பி எக்ஸ் பிளஸ் 3 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வாங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க்குன்றாங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க்குனாது எல் இன்டு பி நமக்கு தெரியும். இப்போ எல்லோட வேல்யூ எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் 3 இன்டு பிரெத்தோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஷேப் ஆஃப் அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஷேப் ஆஃப் அண்ட் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். அது வேணா இங்கே எழுதிக்கோங்க, ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். ஓகே, ஸோ ஆஃப் இன்டூ இப்போ இந்த ஏரியா ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுக்கு உங்களுக்கு பேஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன பேஸ் இருக்கோ அதே பேஸ் தான் இங்கேயும் கம்பல்சரி இருக்கும். அது மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க, 4 ஸ்கொயர் மீட்டர் மோர் தென் தி ஏரியா ஆஃப் ஷேப் தட் ஹஸ் ஆல்ரெடி மேட் இன் தி ஷேப் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வித் இட்ஸ் பேஸ் அஸ் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர் பார்க். ரெக்டாங்குலர் பார்க்கோட பேஸ் தான் ஷேப் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்குலர் பார்க்கோட பேஸ் எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான், இதுதான் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வரப்போகுது. ஸோ இங்கே எக்ஸ்னா கம்பல்சரி இங்கே என்ன தான் இருக்க போகுது, எக்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ பேஸ் என்னது உங்களுக்கு அப்போ எக்ஸ். ஸோ ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் எவ்வளோ, அவங்களே ஆல்டிடியூட் ஹைட் கொடுத்தாங்க எவ்வளோ 12. ஓகே, ஸோ இப்போ கூட இன்னொரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா, அந்த கண்டிஷன் பாருங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் இட்ஸ் ஏரியா இஸ் டு பி, ஃபர்ஸ்ட் நான் ரெக்டாங்குலர் பார்க் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஏரியா இஸ் டு பி டிசைன் 4 ஸ்கொயர் மீட்டர் மோர் தென் தி ஏரியா ஆஃப் பார்க் தட் ஹஸ் ஆல்ரெடி மேட் இன் தி ஷேப் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றாங்க. ஓகே, அப்போ நார்மலாக இருக்கிற ஷேப்பை விட உங்களுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் கூட ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட கூட எவ்வளவு எக்ஸ்ட்ரா வரும் சொல்றாங்க, பிளஸ் 4 அதிகமா இருக்கும் சொல்லிருக்காங்க. சோ இங்க பாருங்க, ரெக்டாங்குலர் பார்க் டிசைன் 3 மீட்டர் லெஸ் தென் லென்த், இட்ஸ் ஏரியா இஸ் டு பி டிசைன் 4 ஸ்கொயர் மீட்டர் மோர் தென் தி ஏரியா தட் ஹஸ் ஆன் ஆல்ரெடி மேட் இன் தி ஷேப் ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏற்கனவே ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன் பிரெத் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட கூட எவ்வளவு அதிகமா இருக்கும்ன்றாங்க, பிளஸ் 4 ஏரியா வந்து அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்கு, ஒன்னு ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க்கு, இன்னொன்னு ஏரியா ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் வந்து எல் இன்டு பி கண்டிஷன் தனியாக எடுத்து எழுதுறோம், ஏரியா ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். இந்த பிளஸ் 4 ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஏரியா இஸ் டு பி 4 ஸ்கொயர் மீட்டர் மோர் தென் தி ஏரியா ஆஃப் பார்க், அதோட ஏரியா எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, 4 ஸ்கொயர் மீட்டர் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட அதிகமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஸோ பிளஸ் 4 போட்டிருக்கேன். ஸோ இதோட சிம்பிளிகேஷன் தான் ஜஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 எக்ஸ்
ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் வரும். ஸோ சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஃபோர். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் வந்துடும். ஸோ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் உங்களுக்கு என்ன வருது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஃபோர் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த கண்டிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் வந்து ஈக்குவல் டு ஐசோஸ்கலஸ் ட்ரையாங்கிள் 4 மீட்டர் மோர் தென் தி ஏரியா ஆஃப் பார்க். ஏரியா ஆஃப் பார்க்க விட 4 மீட்டர் எதுல அதிகமா இருக்கும், ஏரியா ஆஃப் ஐசோஸ்கலஸ் ட்ரையாங்கிள் அதிகமா இருக்கும். ஸோ அதனால எல் இன்டு பி கூட ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் எவ்வளோ ஆட் பண்ணும், 4 ஆட் பண்ணும். ஓகே, அதனால இந்த ஈக்குவேஷன் வருது. ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ குவாட்ராட்டிக் ஃபார்முல அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ. இப்போ ஏவோட வேல்யூ என்ன முடியுங்க, 1. பியோட வேல்யூ மைனஸ் த்ரீ. சியோட வேல்யூ மைனஸ் ஃபோர். ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, மைனஸ் பினா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் த்ரீ பிளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ 9 மைனஸ் ஃபோர் ஏசி. ஸோ 4, ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மைனஸ் 4 டிவைடட் பை 2a, 2 இன்டு 1 2. ஸோ ஈக்குவல் டு 3 பிளஸ் ஆர் மைனஸ் 9 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 டிவைடட் பை 2. ஸோ 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 30 டிவைடட் பை. அப்போ ரெண்டு கண்டிஷன் வருது உங்களுக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 13 பை 2. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் சாரி ஒரு நிமிஷம், இங்க 4 இருக்கு. ஸோ 4 இன்டு 4 என்ன வந்துடும் உங்களுக்கு, 16 வரும் இந்த இடத்துல. 4 சார் 16. ஸோ 16 பிளஸ் 9 என்ன வரும் உங்களுக்கு, இங்க 25. ஓகே, ஸோ 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 25 வந்திருக்கு. ஸோ ரூட் 25 வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு, 5 வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன வந்திருக்கு உங்களுக்கு, 3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் சாரி 3 பிளஸ் ஆர் மைனஸ் 5 பை 2 வந்திருக்கு. ஓகே, ஸோ 3 பிளஸ் ஆர் மைனஸ் 5 பை 2னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று 3 பிளஸ் 5 பை 2, இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 5 பை 2. ஸோ 3 பிளஸ் 5 ஓட வேல்யூ வந்து 8 பை 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 5 பை 2 வந்து மைனஸ் 2 பை 2. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 4 வருது, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வருது. அப்போ பிரெத்தோட வேல்யூ நமக்கு என்னன்னு வந்துருக்குங்க, 4 மீட்டர் வந்துச்சு. ஸோ எக்ஸ்ன்றது நம்ம ஸ்டார்டிங்ல என்ன எடுத்துக்கிட்டோம், 4 எடுத்துக்கிட்டோம். இப்போ அவங்க கொஸ்டின்ல கேட்டுக்கிறது வந்து பிரெத் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பார்க். அதுக்கப்புறம் என்ன கேட்டுக்கோனா லென்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பார்க் தான் கேட்டுட்டாங்க. ஸோ பிரெத் ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் இன்டுவெண்ட்டி எவ்வளோ வந்துருச்சு, 4 மீட்டர். ஏன்னா நெகட்டிவ்ல பிரெத் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போ என்ன வராது, மைனஸ் 1 வராது. ஸோ பிரெத் ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் ஈக்குவல் டு 4 மீட்டர். ஓகே, இப்போ கூட இன்னொரு கண்டிஷன் ஒன்று கேட்டிருக்காங்க, லென்த் ஆஃப் தி ரெக்டாங்குலர் பார்க்கும் கேட்டிருக்காங்க. நம்ம லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் பார்க் ஸ்டார்டிங்ல என்னன்னு எடுத்தோம், எக்ஸ் பிளஸ் 3. ஸோ லென்த் ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் ஈக்குவல் டு நம்ம என்ன ஸ்டார்டிங்ல எடுத்தோம், எக்ஸ் பிளஸ் 3 எடுத்தோம். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 4 இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ 4 பிளஸ் 3 ஈக்குவல் டு 7 ஃபீட். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்லேயே பிரெத்ன்றத எக்ஸ் எடுத்தோம், லென்த்ன்றத எக்ஸ் பிளஸ் 3 எடுத்தோம். ஸோ பிரெத்ன்றது 4 மீட்டர், லென்த்ன்றது 4 பிளஸ் 3 ஈக்குவல் டு 7 மீட்டர். ஓகே, தேங்க்யூ.